ஹாய் கைஸ், வெல்கம் டு வி கே கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் பாயாசம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டெசர்ட் ஐட்டம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு கேரட் பாயாசம் பார்க்கலாம். கேரட் பாயாசம் ரொம்ப ஈஸி. நான் ரெண்டு பெரிய கேரட்டை எடுத்து தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி குக்கரில் ஒரு சவுண்டுக்கு வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த கேரட் கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஒரு ஏழு எட்டு பாதாம் பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கோம். அப்புறம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய், காய்ச்சி தண்ணி இல்லாம காய்ச்சின பால், சீனி, மிட்டாய் மேட். ஒன்னு மில்க் மேடு போடலாம், இல்லாட்டி மிட்டாய் மேட், ஏதோ ஒன்னு வீட்டுல எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். இதுவும் இதுவும் வேண்டாட்டி போடாதீங்க. போடாம ஜஸ்ட் பாலை மட்டும் போட்டு கூட இதை அரைச்சி, ஏலக்காய் போட்டு சீனி போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம். இது ரெண்டும் போட்டா இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும். சோ இது ரெண்டும் போட்டுக்குங்க. இப்ப இதுல மிக்சியில இந்த பாதாமையும் முந்திரியையும் போட்டுட்டு ஏலக்காயோட அந்த உள்ளர உள்ள சீடை மட்டும் உரிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தண்ணி இல்லாம அந்த கேரட்டை போட்டு, வேக வச்ச கேரட்டு, அதுக்கப்புறம் இன்னுமே அடுப்பத்த வைக்க வேண்டிய வேலை இல்லை. இந்த ஏலக்காயை போட்டு அரைச்சிட்டு, கேரட்டையும் போட்டு அரைச்சிட்டு இந்த பாலோட கலந்துக்க வேண்டியதான். சீனியை கொஞ்சம் பார்த்த அளவு கம்மியாக போட்டுங்க. ஏன்னா இதில் வேற இனிப்பு இருக்கும், மில்க் மேடு, மிட்டாய் மேட்டு இதில் எல்லாம் இனிப்பு இருக்கும். அதனால சீனியோட அளவை கம்மியாக போட்டுக்குங்க. இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்குவோம். இப்போ ஏலக்காய், முந்திரி, பாதாம் இதை போட்டு ஒரு சுத்து சுத்திட்டோம், வரப்பட்டுச்சு. இப்போ இது கூட இந்த கேரட்டை போட்டுட்டு சுத்திடுவோம். இந்த வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம், அது கீழே ஊத்திர வேண்டாம். இந்த பால் கூட, ஏன்னா பால் தண்ணி ஊத்தாம தானே காய்ச்சி வச்சிருக்கோம், பால் கூட சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். இப்ப சீனியும் போட்டு ஒரு சுத்து சுத்திட்டோம். இப்ப இந்த கேரட் வேக வச்ச தண்ணி இருக்குது, அது கூட இதை கலந்துட்டு பாலையும் கலந்துட்டு குடிக்க வேண்டியதுதான். கேரட் பாயசம் ரெடி. ஈஸி. ஒரு கெஸ்ட் எல்லாம் வந்தா கேரட் பாயசம் வைக்கிறது எப்பவும் போல சேமியா, ஜவ்வரிசி அப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இது கேரட் பாயசம். கலர் நல்லா இருக்கும். ஊத்தி இந்த மிக்சியில ஊத்தி ஒரு சுத்து சுத்திட்டு இதுல ஊத்திக்கிங்க. இப்ப இன்னமே இதை அடுப்புல வைக்க வேண்டாம், அவ்வளவுதான். நல்லா அப்படி கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க கரண்டியை வச்சு. ஈஸியா இதுவாயிடும், ஒன்றும் இது இல்லை. இதுக்கு ஒன்றும் முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து போட வேண்டாம். ஏன்னா பாதாமும் முந்திரியும் ஊற வச்சு அரைச்சிருக்கோம், அதனால மேலே ஒன்றும் இதை வறுத்து போட வேண்டாம். இது கூட கொஞ்சம் இந்த பால் ஃபுல்லும் ஊத்துறேன்னா திக்னஸ் பார்த்துக்குங்க, உங்களுக்கு வேணுங்கிற அளவு திக்னஸ். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கரெக்டாக நல்லா பாயசம் இதில் இருக்கட்டும். இதில் இப்போ கொஞ்சம் இந்த மிட்டாய் மேட்டையும் சேர்த்துறேன் டேஸ்ட்டுக்கு. அவ்வளோதான், கேரட் பாயசம் இப்போ ரெடி. இதில் குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ ரெண்டு போடுங்க, கலர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான கேரட் பாயாசம் ரெடி. இது கேரட் பாயசம் வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு. யாராவது கெஸ்ட் இருந்தாங்கன்னா திடீர்னு செய்யணும்னா இது செய்யலாம். கேரட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து சம்மர் சீசனாக வந்து நீங்கள் நல்லா கூல் பண்ணி நல்லா ஜில்லுன்னு குடிக்கலாம். வின்டர் சீசனாக வந்து நார்மலாக வெளியில் வச்சு குடிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நார்மலாக இந்த கேன்டு ட்ரிங்க், பேக்கெட் ட்ரிங்க்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதை விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆகும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பாதாம்லாம் சேர்த்துருக்கிறதுனால கலர் வந்து லைட் கலரில் இருக்குது. பாதாம் இல்லைனா இன்னும் நல்லா அந்த கேரட் கலர்ல நல்லா ஆரஞ்சாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள், அண்ட் விக்கி கிரியேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.